இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணி க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க, அதாவது காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு லைனை வந்து நான் எனக்கு தேவையான அந்த சாங் லைனை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து டபுள்யூவை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இதையும் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோமோ வீடியோ அந்தளவுக்கு வந்து இதையும் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் சைடாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். அதனால் அதை கொண்டு சைடாக வச்சுக்கிறேன். அந்த ரெண்டு லைனையும் உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை சைடாக கொண்டு வச்சிட்றேன். நெக்ஸ்ட் வந்து திரும்ப அந்த டபுள்யூவை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டுக்கு போயிடுங்க. அங்கே நான் மை ஃபாண்ட்டில் வந்து ஒரு பூ டிசைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பாருங்கள். நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக நான் சைடில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். அந்த லிரிக்ஸ்க்கு சைடில் கொண்டு போய் கரெக்டாக தேவையான இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதையும் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு இழுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 dots இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த சைடு கொண்டு வந்து வச்சுருங்க. நான் ஸ்க்ரால் பண்ணி அது மேலே இருக்க மாதிரி இது கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகும். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி போங்க. வைப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இப்படி ஆட் ஆகிறது உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாங் தேவையோ அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து ஆட் ஆகிடும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சாங் ஆட் ஆகிடும். இப்போ அந்த ரெண்டு லைன் கரெக்டாக எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கு நேராக வச்சு அந்த இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஒயிட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பெயிண்டிங் இதை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இலைக்கு நேராக கரெக்டாக ஒரு கோடு போடுங்க. அந்த டாட் வந்து பெருசாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. நேராக ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அந்த லிரிக்ஸ்க்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா அதுக்கு நேராக இருக்கணும். கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் எந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறவங்களோ அந்தளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த அளவுக்கு சாங் முடியுதுன்னு கரெக்டாக பார்த்து அந்தளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷனுமே அந்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த ஒயிட்டாக இருக்கிறத கையிலேயே அந்த கோடு இருக்கிறத வந்து கையிலேயே மூவ் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் லிரிக்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் லிரிக்ஸ்ங்காட்டி போகிற மாதிரி கையிலேயே மூவ் பண்ணி போங்க. கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப கீழே போங்க. கரெக்டாக பாருங்கள் இப்போ ஆட் ஆகுது.
ஆட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கீழே போங்க. போனீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஓவர்லே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஒயிட் கலர் மட்டும் அதில் டிஸ்பிளே வருது பாருங்கள், அழகாக தெரியும் உங்களுக்கு. நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த லைனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போய் நெட்டில் சர்ச் பண்ணி எனக்கு தேவையான அடுத்த லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லைனெல்லாம் இப்படி போய் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் வைக்க முடியும். நான் போய் சர்ச் பண்ணி எனக்கு தேவையான அந்த ரெண்டு லைனை வந்து எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். திரும்ப டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய் மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். கரெக்டாக அந்த லைன் எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக எல்லா லைனுமே ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு சைடில் ஸ்க்ரால் பண்ணி வச்சுட்டு அந்த பூ டிசைன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் வந்து போயிட்டு அந்த கூடை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. போட்டு அதையும் கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணி கொண்டு போங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக கொண்டு போய்ட்டு ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக போதான்ட்டு. நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி போய் பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே ஓவர்லே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கோசரம் ஒரு ரெண்டு லிரிக்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதியெல்லாம் கட் பண்ணிடுறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மீதி தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு. சாங்கே அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நோட் வீடியோ ஆப்பை வச்சு தான் நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அதில் தான் பண்ண போகிறோம். இது எக்ஸ்போர்ட் ஆனவுடனே அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் இல்லைன்னா அந்த ஆப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வீடியோவெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்த அந்த வீடியோ வந்து எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ப்ளே ஆகுதான்ட்டு ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள், கீழே ஆடியோ கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியும் பாருங்கள், இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ளஸ் லைக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அசெட் ஸ்டோர் போயிடுங்க. அதில் க்ளோ ஸ்கேன் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதில் தான் கலர்ஃபுல்லாக தெரியும். கலர் லெஃப்ட் சைடில் பாருங்கள், க்ளோ கலர்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் நிறைய கலர் இருக்கும், உங்களுக்கு தேவையான கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரைட்டாக தெரியும். ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிறதும் கரெக்டாக ரெட்டுக்கு கொண்டு போயிடுங்க. எல்லாமே அந்த ரெட்டு மட்டும் 100%ல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அது நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். கலர் எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பிரைட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பிரைட் ஆகிறது தெரியும் நல்லாவே. அதுக்கேற்ற மாதிரி பிரைட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதையும் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், அழகாக டிஸ்பிளே ஆகுது. கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த வீடுக்கு பக்கத்தில் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத ப்ளே பண்ணி விட்டிங்களா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.